இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை லேசான தூரல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் களை எடுத்தல் உரமிடுதல் மற்றும் மருந்து தெளிப்பதனை மழையில்லா நேரங்களில் முடித்துக்கொள்ளவும் கொள்ளவும் மல்லிகை முட்டில் புழு காணப்படுவதால் மோனோக்ரோட்டோபாஸ் முப்பத்தி ஆறு டபிள்யூஎஸ்இ மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீரில் இரண்டு மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் ரோஜா செடியினை கவாத்து செய்வதற்கு ஏற்ற வானிலை காணப்படுவதால் கவாத்து செய்து வெட்டுப்பட்ட பகுதியில் போர்டோ கலவையினை கொண்டு பூசவும் வரும் நாட்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை குறைய வாய்ப்புள்ளதால் சம்பா நெல் பயிருக்கு ஜிங்க் சல்பேட் பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீதம் மற்றும் யூரியா ஒரு சதவீதம் கலந்து தெளிக்கவும் ஜிங்க் குறைபாடு தொடர்ந்து தென்பட்டால் பதினைந்து நாட்கள் கழித்து மீண்டும் தெளிக்கவும் இரவை மஞ்சள் நூற்றி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் வயதில் இருப்பதால் கடைசி மேலூரமாக ஒரு ஹெக்டருக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோ யூரியா மற்றும் முப்பது கிலோ பொட்டாஷ் கலந்து நீர் பாசனம் செய்யவும் நிலவும் வானிலையால் பருத்தியில் பாக்டீரியா இலிபுள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது எனவே விவசாயிகள் இதை கண்காணித்து தேவைப்பட்டால் காப்பர் குளோரைடு மற்றும் டெட்ராசைக்ளின் கலந்த கலவை நூறு கிராம் மற்றும் காப்பர் ஆக்சிக்ளோரைடு ஆயிரத்தி இருநூறு கிராம் ஒரு ஹெக்டருக்கு கலந்து தெளிக்கவும் காலங்களில் பால் சுரக்கும் மாடுகளில் மடிகண நோய் வர வாய்ப்புள்ளது இதை தடுக்க பால் கரப்பதற்கு முன்னும் பால் கரந்த பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைத்த கரைசலை வைத்து மடியை சுத்தம் செய்யவும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தாளடி பருவ நெல் நடவு செய்யும் விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு இருநூறு கிலோ ஜிப்சம் பத்து கிலோ ஜிங்க் சல்பேட் முப்பது கிலோ யூரியா நூற்றி இருபத்தி ஐந்து கிலோ சூப்பர் மற்றும் பத்து கிலோ பொட்டாஷ் ஆகிய உரங்களை அடியுரமாக இட வேண்டும் தாளடி நடவிற்கு முன் ஏக்கருக்கு நூறு கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு பூச்சி மற்றும் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம் மழை பெய்வதால் புதிய புற்கள் முளைத்திருக்கும் இவ்வேளையில் இவற்றை கால்நடைகள் அதிகமாக உண்ணுவதால் ஏற்படும் தொள்ளுமாறி நோய்க்கான தடுப்பூசியை போட வேண்டும் தொள்ளுமாறி நோயிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க அவற்றை அதிக நேரம் புதிய புற்களை மேய விடுவதை தவிர்க்கவும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மானாவாரி பயிர்களுக்கு களை கொல்லியை மண் நன்கு நனையும்படி மழை கிடைத்த மூன்றாம் நாள் மண்ணில் போதிய ஈரம் இருக்கும்போது போது தண்டு துளைப்பான் தாக்குதலிலிருந்து பயிரை காக்க ஒரு கிலோ விதையுடன் இசி நான்கு மில்லியுடன் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து கிராம் கூந்தை இருபது மில்லி தண்ணீருடன் விதைநீர்த்தி செய்யவும் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்பொழுது நிலவும் பருவ சூழ்நிலையை பயன்படுத்தி முருங்கையில் நல்ல விளைச்சல் பெற செடி ஒன்றுக்கு நாற்பத்தி ஐந்து கிராம் தழைச்சத்து பதினாறு கிராம் மணிச்சத்து முப்பது கிராம் சாம்பல் சத்து ஆகியவற்றை விதைத்து மூன்றாவது மாதத்தில் இட்டு நீர் பாய்ச்ச வேண்டும் மேலும் ஆறாவது மாதத்தில் ஒரு செடிக்கு நாற்பத்தி ஐந்து கிராம் என்ற அளவில் தழைச்சத்து மட்டும் இட வேண்டும் பசுந்தீவனம் மற்றும் வைக்கோலை காலையில் பாதி அளவும் மாலையில் பாதி அளவும் பால் கறந்த பின்பு அளிக்க வேண்டும் தீவனங்களையும் தீவன அளவையும் திடீரென்று மாற்றுதல் கூடாது சிறிது சிறிதாக மாறுதல் செய்ய வேண்டும் நீளமான மற்றும் கடினமான தண்டுகளுடைய தீவனங்களை புல்வெட்டி கொண்டு சிறு துண்டுகளாக வெட்டி போட வேண்டும் இளம் தழை மற்றும் புற்களை உலர்த்தி வைக்கோலுடன் கலந்து அழித்தல் நல்லது பதன புற்களை சைலேஜ் பால்கரவை முடிந்த பிறகும் அடர் தீவனத்தை சரிபாதியாக காலை மற்றும் மாலையிலும் அளிக்க வேண்டும் தற்பொழுது நிலவும் பருவ சூழலில் நெற்பயிரை தாக்கும் பாக்டீரியா வாடல் நோய் அல்லது இலைக்கறுகள் நோய் பரவலாக தென்படுகிறது இது பெரும்பாலும் நட்ட மூன்று முதல் நான்கு வாரங்களில் தோன்றுகிறது சிரசப் வாடல் முழு செடியையோ அல்லது ஒரு சில இலைகளையோ வாட செய்யும் இதனைத் தவிர்க்க சூடோமோனாஸ் உயிரி இடுபொருளினை ஆரிய வடிகன்றியில் கலந்து விதைநீத்தி செய்யலாம் மேலும் ஐந்து சத வேப்பங்கொட்டை சாறு அல்லது மூன்று சத வேப்ப எண்ணெய் கரைசல் அல்லது இருபது சத கரைசல் இவைகளில் ஏதேனும் ஒன்றை நோய் தோன்றும் தருணத்திலும் மீண்டும் பத்து நாட்கள் இடைவெளியிலும் மறுமுறையும் தெளிக்கவும் தற்பொழுது நிலவும் பருவ சூழலில் மக்காச்சோளம் பயிரில் குருத்து ஈ தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது இதன் புழுக்கள் உரைக்கும் தண்டிற்கும் இடையே குடைந்து சென்று நடுகுருத்தை தாக்குகிறது இதனால் நடுக்குருத்து அழுகிவிடும் மீன் இறைச்சி பொறியினை ஹெக்டருக்கு பனிரெண்டு என்ற எண்ணிக்கையில் அமைத்து குருத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம் ஒரு ஹெக்டருக்கு ஐநூறு மில்லி மீட்டேல் டெமட்டான் இருபத்தி ஐந்து ஈசி அல்லது ஐநூறு மில்லி டைமீத்தோயேட் முப்பது ஈசி என்ற மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை தெளிக்க வேண்டும் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நீலகிரி மாவட்டத்தில் மழை நாட்களில் தண்ணீர் தேங்குவதை தடுக்க தோட்டத்தில் உரிய வடிகால் வசதி செய்ய வேண்டும் மாவட்டத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வானம் மேகமூட்டமாக இருப்பதால் மலை காய்கறி பயிர்களில் பூஞ்சான தாக்குதல் பரவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மழையின் அளவு உயர உயர வடகிழக்கு பருவமழை காலம் துவங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் கோழி பண்ணையாளர்கள் இவ்வானிலையை பயன்படுத்தி தீவன எடுப்பை தக்க வைத்துக் கொண்டு தீவனம் மூலம் வரக்கூடிய பூஞ்சை நச்சுக்கள் கல் மற்றும் மணல் மற்றும் யூரியா போன்ற கலப்பட பொருட்கள் ஆகியவற்றை பரிசோதித்து கோழிகளுக்கு தரமான தீவனம் தருவதன் மூலம் முட்டை உற்பத்தியையும் உடல் எடை போடும் திறனையும் உயர்த்தி கொள்ள முடியும் பருவமழை காலங்களில் பயறு வகை பயிர்களான உளுந்து பாசிப்பயறு தட்டைப்பயறு வகைகளை தாக்கும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி இலைப்பேன் போன்றவற்றை இயற்கை முறையில் கட்டுப்படுத்த மூலிகை பூச்சி விரட்டி ஐநூறு மில்லி கரைசலை பத்து லிட்டர் தண்ணீருடன் சேர்த்து ஒட்டுவதற்காக பத்து கிராம் அரைத்த காதி சோப்பை சேர்த்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை என்ற வீதம் இரண்டு முறை தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை கால்நடைகளை ஏரி மற்றும் குளங்களில் உள்ள புற்களை மேயாமல் பார்த்துக் மூலம் தட்டை புழுக்களின் தாக்கத்தினை கட்டுப்படுத்தலாம் செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்க வேண்டும் கால்நடை வளர்ப்போர் தங்களுடைய மாடுகளில் உண்ணிகளினால் பரவும் இரத்த ஒட்டுண்ணி நோயினை கட்டுப்படுத்த பியூடாக்ஸ் மருந்து கலவையினை மாடுகளின் மேல் தெளிக்கவும் ஒரு சென்ட் நெல் நாற்றங்காலுக்கு இரண்டு கிலோ டிஏபி இரண்டு பிரிவாக ஒரு வார இடைவெளியில் இடவும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை இரவு நேர வெப்பநிலை குறைவாக இருப்பதால் வாழையில் இலைப்புள்ளி நோய் தோன்ற வாய்ப்புள்ளது புரொபிகோனோசோல் ஒரு மில்லி மற்றும் ஒட்டும் திரவம் பூஜ்யம் புள்ளி ஐந்து மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல் மணிகளை உலர்வான இடங்களில் சேமிக்கவும் நிலவி வரும் காலநிலையில் நெல்லில் குலைநோய் தாக்குதல் ஏற்படலாம் இதனை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு ட்ரைசைக்ளோசோல் எழுபத்தி ஐந்து டப்ளியூபி ஐநூறு கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் தென்னையில் சுருள் வெள்ளை தாக்குதல் தென்படுவதால் வேப்ப எண்ணெய் இரண்டு மில்லி லிட்டரை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம்